நான் வந்து சரவணா பேக்கரியில் நிறைய கேக் டிசைன்ஸ் பார்த்தேன். அங்கே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு கேக்கை தான் நான் பார்த்தேன். அது என்ன கேக்னா, இந்த மினிமம்ஸ் கேக்னா பாருங்கள் எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குன்னு. நான் இப்போ வந்து என் பர்த்டேக்காக நாங்கள் ட்ரெஸ் ஷாப் பண்ண நாங்கள் போய்ட்டுருக்கோம். நாங்கள் இப்போ கிராஃப்ட்க்கு தான் நாங்கள் போகிறோம். எனக்கு வந்து சிம்பிள் அவுட்ஃபிட்ஸ் தான் எனக்கு வேணும். எந்த ஷர்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன்னே தெரியல, எல்லாமே க்யூட்டாக இருக்குது. ஃபைனலாக எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த 3 ஷர்ட்ஸையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். பாடா எங்கள் அப்பா இப்படியே எங்கள் அப்பா கிட்டே கேட்டு நிறையா ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஃபைனலாக என் பர்த்டேயும் வந்துடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பர்த்டே ட்ரெஸ் போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்து கிஃப்ட்ஸ் வாங்கியாச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எவ்வளோ கிஃப்ட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களோட பர்த்டேக்குள்ள சிம்பிளான பர்த்டே டெக்கரேஷன். ஃப்ரெண்ட்ஸ் கேக் வந்தாச்சு பாருங்க, எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு. இது என்ன 10th பர்த்டே, ஸோ 10 நம்பர் இருக்குது. இட்ஸ் டைம் ஃபார் கேக் கட்டிங். சி யூ இன் யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.